ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இபி கனெக்ஷனோட ஆதாரை லிங்க் பண்ணால் தான் நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியுமா. நெக்ஸ்ட்டு, யார் யாரெல்லாம் இபி கனெக்ஷனோட ஆதாரை லிங்க் பண்ணணும். அதேமாரி இபி மல்டிப்புள் இபி கனெக்ஷன் வச்சுருக்குவாங்க, ஒரே ஆதார் நம்பர் வந்து நம்ம லிங்க் பண்ண முடியுமா. அதேமாரி நீங்கள் லிங்க் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, உங்களுடைய இபி கனெக்ஷன் ஆதாரோட எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, டிஎன்இபி குயிக் பே அப்படின்ற மெத்தடில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ எப்படி நம்ம சர்வீஸ் நம்பர் போட்டு நம்மளுக்கு வந்து பேமெண்ட் பே பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து உங்களுடைய சர்வீஸ் நம்பர், கீழே கொடுத்துருக்கு அந்த கேப்சா கோடு, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு குயிக் பே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்குமே குயிக் பே மெத்தடில் நீங்கள் பே பண்ணாலும் சரி, லாகின் மெத்தடில் நீங்கள் பே பண்ணாலும் சரி, பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் லிங்க் பண்ணுற ஆப்ஷனுக்கு தான் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பே பில் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே லிங்க் யுவர் ஆதார் போர்ட் அப்படின்னு சொல்லி வேறு சைட்டுக்கு வந்து உங்களுக்கு போகும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அவங்க வந்து நீங்கள் பே பில்ல கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கே போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ கிடையாது இப்போ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் லிங்க் பண்ணால் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் லிங்க் பண்ணலைனாலும் உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பயப்படாமல் உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய இபி கனெக்ஷனோட ஆதாரை வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு லைவ் டெமோவோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்காக ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்இபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கே உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் லிங்க்கை வந்து லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் வந்து இந்த பேஜை நம்ம பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்றத. ஸோ இப்போ வந்து லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ ஆதார் கார்டு வந்து 500 KB-க்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர். ஸோ இப்போ வந்து அந்த ரைட் சைடில் இருக்க அந்த கார்னரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுடைய சர்வீஸ் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ சர்வீஸ் நம்பர் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் இதில் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டொமஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண, அதாவது வீட்டு உபயோகத்துக்காக யூஸ் பண்ணுறவங்க, விசைத்தறி யூஸ் பண்ணுறவங்க, குடிசை தொழில் செய்கிறவங்க, அதேமாரி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இதில் வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணி ஆகணும். ஸோ யாரெல்லாம் லிங்க் பண்ண தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்க, ஸோ யாருமே இதில் லிங்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கான ஸோ உங்களது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதான ஸோ வீடியோவையும் நான் அதாவது அந்த டீட்டெயிலையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய சர்வீஸ் நம்பர் வந்து டொமஸ்டிக்காக அல்லது கமர்ஷியலாக இந்த கேட்டகரிக்குள்ளே வருதா இல்லை அதர் கேட்டகரியில் வருதா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 500 KB-க்குள்ளே இருக்கிற உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண, அதாவது அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணியோ மொபைலையோ அல்லது சிஸ்டம்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து இபியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சர்வீஸ் நம்பர் வந்து என்ன ஃபார்மெட்டில் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் கிளிக் யூ டு அப்லோட் ஃபார்மெட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒன்று ஒன்று ஒரு நம்பர் வரும். ஸோ 09 அப்படின்னா செங்கல்பட்டு. ஸோ அதேமாரி உங்களுடைய நோ யுவர் ரீஜன் அப்படின்னு சொல்லி ஹோம் பேஜில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 01-09 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன இடம், சென்னை சவுத், நார்த், சவுத் அப்படின்ட்டு. ஸோ அந்தமாரி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுடைய சர்வீஸ் நம்பர் அந்த ரீஜனோட நீங்கள் என்டர் பண்ணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து வேலிடாக இருக்கும். ஸோ நம்ம அந்த சர்வீஸ் நம்பரை நம்ம கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் 4 டிஜிட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எந்த நம்பர் உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த நம்பர் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில், ஸோ இந்த நம்பர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நம்பர் இல்லை அப்படின்னா கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்டர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க.
என்டர் பண்ணிவிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வேலிட் ஓடிபி அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய யார் பேரில் இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ அதில் ஓனர் டென்டன்ட் ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நாட் ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஓனராக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஓனர்னால் நீங்கள் உங்களுடைய இபி கனெக்ஷன் உங்களை பேரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும். ஸோ உங்களுடைய நீங்கள் வந்து டென்டன்ட்டாக இருக்கீங்க, ஓனர் ஹவுஸ் ஓனர் அதை டென்டன்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ டென்டன்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரையும் உங்களுடைய நேமையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதேமாரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, அந்த புதுசாக அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தேர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் இதில் கரெக்டாக அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ கொடுத்துருனே இதில் வந்து சப்மிட் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டை வந்து அதாவது அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதுமாரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களது வந்து அதாவது அக்செப்ட் ஆகிடுச்சா அல்லது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதே ஹோம் பேஜில் அதேமாரி இந்த ஆதார் அப்லோட் பேஜில் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் அப்படின்னாலே ஆதார் அப்லோடட் பெண்டிங் ஃபார் அக்செப்டன்ஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ ஒன்ஸ் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மொபைல் மூலமாக எஸ்எம்எஸ் வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்தமாரி இண்டிகேஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளது வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதா அல்லது கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற சர்வீஸ் நம்பரா அப்படின்றதையும் நீங்கள் வந்து இதே போர்ட்டலில் நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய சர்வீஸ் நம்பரை நீங்கள் இதே இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா த ஆதார் லிங்க் வித் சர்வீஸ் நம்பர் இஸ் ப்ரெசன்ட்லி ஃபார் டொமஸ்டிக் அதை பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து அவங்க சொல்கிற அந்த கேட்டகரி கீழே வராதனால ஸோ நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதர் கேட்டகரி அதாவது அவங்க அந்த குடிசை தெரி அதுக்கப்புறம் டொமஸ்டிக் பஸ்ஸுக்காக விசை தெரி ஸோ இந்த சர்வீஸில் வந்து உங்களது இந்த சர்வீஸ் நம்ம கிடையாது அதனால் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து லிங்க் பண்ணாதீங்க. அதேமாரி இன்னொரு குவஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மல்டிப்புள் இபி கனெக்ஷன் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மல்டிப்புள் இபி கனெக்ஷனோட ஒரே ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணலாமா? ஸோ அதேமாரி லிங்க் பண்ணால் உங்களுக்கு வந்து பிரச்சனை எதனா வருமா? அதேமாரி மானியம் கட் ஆகுமா அப்படின்றத நிறைய விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்டாகவும் அவங்க வந்து அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது ஸோ அதையும் பார்க்கலாம். தமிழகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்பு வைத்துள்ளவர்கள் சிலர் உள்ளனர். அவர்கள் தங்கள் பெயரில் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை வைத்துள்ள நிலையில் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் ஒரே தொலைபேசி எண்ணை இணைத்துள்ளனர். இந்த நிலையில் அப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளில் தங்கள் பெயரில் கொண்ட நுகர்வோர்கள் தங்கள் மின் இணைப்புகளுடன் ஒரே ஆதார் எண்ணை இணைக்கலாம். இதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்றும் இது மின் இணைப்புகள் ஒழுங்குபடுத்தும் நடைமுறை என்றும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மல்டிப்புள் இபி கனெக்ஷன் இருந்தாலும் உங்களுடைய ஒரே ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுறதுனால எந்த இஷ்யூஸ் கிடையாது அப்படின்றத அவங்க வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதேமாரி மானியத்துக்கும் அதாவது 100 யூனிட்ஸ் மானியத்துக்கும் உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூ வராது அப்படின்றதையும் அவங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.